நான் கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் மாட்டி அரிக்குமான் தான் உடைக்க உடைக்கிங்க. இதுக்கு மேல மவுண்ட் போர்ட்டுக்கு மேல ரோடு மெயின் ரோடு தேனி போற ரோடுக்கு மேல இது அரிக்குமை ஏறினது சரித்திரமே கிடையாது. சக்கக்கம் போன முறிவாளம் தான் ஏறி வருவோம். இப்ப சக்கக்கம் போனதான் ரெண்டாவது வீடு. இப்ப ரெண்டாவது ட்ரிப் இந்த வீட செட்டா உடைச்சிருக்கான். ஆள் இல்லைனால போன ட்ரிப்பு ஆள் இருந்து தப்பிச்சு ஓடிட்டாப்ல என் கூட்டுக்காரன் தான். அதுவும் கழிஞ்சிட்டு இப்போ கூட்டத்தில் வந்துட்டு அரிக்குமனை தேடி தேடி வருதுங்க அங்க. அது பொய் தான். இப்ப செய்யறது புற சக்க கும்பா தான். நானு பெரியானல்ல, என் பேர் ஸ்டீவன். பெரியானல இருந்து மலபார் பால் டீலர் தான். நான் பெரியானல இருந்து சூரியநிலைக்கு பால் கொண்டு வரும்போது இந்த மவுண்ட் போர்ட் ஸ்கூல்கிட்ட வரும்போது கரெக்டா மணி 5:35. அந்த நேரம் ஆளுகளும் கூட கூட்டமா இருந்தாங்க. என்னன்னு பார்க்கும்போது யானை வீடை இடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. அப்ப யானை எங்கிட்டு போயிருக்குன்னு சொல்லியாச்சுன்னா விளக்குல அந்த குருசடிக்கு மேல யானையெல்லாம் நாளனுமா மேல போயிருச்சுன்னு சொன்னாங்க. அப்ப இங்க வந்து பார்க்கும்போது சுத்தமா அந்த வீடுல யாருமே இல்ல. அந்த வீட்டை சுத்தமா இடிச்சு போட்டுருச்சு. பார்க்கும்போது அது எந்த யானை இடிச்சிருக்குன்னு சொல்லியாச்சுன்னா சக்க கும்பந்த இடிச்சதாக இந்த ஊர் மக்கள் அங்கே பார்த்தவங்க சொல்லியாச்சுன்னா மவுண்ட் போர்ட் ஸ்கூலு செக்யூரிட்டி சொல்றாரு சக்க கும்பந்த இடிச்சதாக. அப்ப அந்த வீடை வந்து தரமட்டமாயிருச்சு. இந்த சக்க கும்பம் கூட ஒரு தாய் ஒரு குட்டி அது இல்லாம ஒரு குட்டி மொத்தம் நாலெண்ணம் இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கு. அது எதுக்கு வந்திருக்குன்னா இது அரிக்கொம்பனோட சேர்ந்து இது எல்லாமே மொத்தமா இங்க இருந்தது. அப்ப இந்த அரிக்கொம்பனை கொண்டு போனதுனால அரிக்கொம்பனை தேடித்தான் இந்த யானைக்கு பூராம இங்க வந்ததுக்குள்ள காரணமே. ஏதெங்கிலும் அரிக்கொம்பன தேடித்தான் இது வருது. அதுல எந்த ஒரு மாற்றம் இல்ல. இப்போ நம்ம கடந்து போகிறோம்.